மகா பெரியவா. ஜய ஜய சங்கர சங்கர ஹர ஹர சங்கர. இந்த டைட்டில் ட்ராக்குக்கு ஓவர்வெல்மிங் ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருக்கு. நான் சொல்லணுங்கிறது இல்லை, உலகம் எங்கும் இருக்கிற பெரியவா டிவோட்டீஸ் சனாதன தர்மம் ஃபாலோ பண்ற அத்தனை பேருக்கும் இந்த பாட்டு போய் சேர்ந்திருக்குன்னு நினைக்கிறச்சே ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் கம்போஸ் பண்றேன் சன்ஸ்கிருத் லிரிக்ஸ்க்கு, அண்ட் அது வந்து பண்ணும்போது எனக்கு வந்து அது ஒரு பாட்டாவோ அப்படி தெரியல, அவரை ஏதோ ஜபிச்சு ஒரு ஸ்தோத்திரம் மாதிரி தான் நான் எடுத்துட்டு ஐ ஸ்டார்டட் கம்போசிங். அப்புறமா அதில் அரேஞ்ச்மெண்ட் போட்டு அது ஒரு ரிதமில் வந்த மாதிரி ஒரு ஒரு ஃப்ளோவில் பாட்டு மாதிரி வந்ததே தவிர, வென் ஐ காட் இட் எனக்கு ஏதோ பெரியவாவோட ஒரு ஸ்தோத்திரம் கையில் கிடைச்ச மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீலிங் இருந்தது. என்ன எழுதலாம் அப்படிங்கும்போது எனக்கு ஒரே ஒரு ஃப்ளாஷ் தான் மனசில் தோணித்து, திரும்ப திரும்ப மனசில் வந்துன்றது சூரியன். Like how sun dispels darkness from the physicality of this earth. பெரியவாடு அப்படிதான், சூரியன் தான் அவர், சூரியன் அப்படின்னு தான் தோணிது. அதனால தான் திரும்ப திரும்ப அந்த பாட்டில் பார்த்தீங்கன்னாக்கா ரிப்பிட்டிவாக சூரியனை ரெஃபர் பண்ணுற மாதிரி நிறைய வேர்ட்ஸ் வரும். திவாகரம், பாஸ்கரம், பானு அப்படிங்கிற மாதிரி பல வார்த்தைகள் வந்து, ஏன்னா வந்தனம் கோட்டி வந்தனம் காம கோட்டி ஞான பாஸ்கரம் இஸ் ஞான பாஸ்கரம். பெரியவா பக்தர்களுக்கும் ஏனைய ரசிகர்களுக்கும் என்னோடய பணிவான நமஸ்காரம். இதுக்கு முந்தின எபிசோடில் சொல்லியிருந்தேன், அதாவது இன்றைக்கி இந்த பெரியவா சீரீஸ் அதோட டைட்டில் சாங் கம்போஸ் பண்ணவா பாடினவா அவளோட ஒரு என்ன சொல்கிறது கலந்துரையாடல் அப்படின்னு வச்சுக்கலாம். இன்டர்வியூங்க ரிட்டர்ன் ரொம்ப ஃபார்மலாக இருக்குது, அதனால் ஸோ அவள் ஆக்சுவலாக தே ஆர் ஹியர், நாட் ஆல் ஆஃப் தெம் ஆர் ஹியர். எனிவே அதில் வந்து முதல்ல வந்து இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு சாங்னு எடுத்துட்டோம்னா அதில் வந்து கம்போஸ் பண்ணவளாக இருக்கும், பாடுறவளாக இருக்கட்டும், சில மியூசிக் வீடியோலாம் போட்டுவிட்றா, அவள்லாம் வந்து ஆன் ஸ்க்ரீன் தெரிய ஆரம்பிச்சுடுறா. ஆனால் அதுக்கு அடித்தளம்னு பார்த்தீங்கன்னா ஒரு சாங் எப்படி கம்போஸ் ஆகுதுன்னா, எய்தர் முதல்ல டியூன் ரெடி ஆகும் அதுக்கு வரிகள் எழுதுவாள், இல்லை வரிகள் முதல்ல எழுதிடுவா அதுக்கு தகுந்த மாதிரி டியூன் போடுவாள். பட் என்ன ரெண்டுமே இட் என்ன அஸ்யூம்ஸ் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ். அப்படி பார்க்கும்பொழுது அந்த லிரிக்ஸ்னு விஷயம் இருக்குது பார்த்தீங்களா, யார் பாடல் ஆசிரியர் பொதுவாக வந்து அவள் வந்து பிஹைண்ட் த சீன் மாதிரியே இருப்பாள், அவள் ஃபோர் ஃப்ரண்ட்டுக்கு பொதுவாக வர வரது இல்லைன்னு வச்சுக்கூடாது. ஸோ வாட் ஐ தாட் வாஸ் முதல்ல அவரை பற்றி ஐ வாண்ட் டு மென்ஷன் அபவுட் ஹிம், ஹீஸ் எ மல்டி ஃபேசட்டட் பர்சனாலிட்டி இன் த சென்ஸ் த சீனியர் லிவிங் ஹோம் அதை வந்து பராமரிக்கிறவர், அப்புறம் ஹீஸ் எ குவாலிஃபைட் லாயர். ஓகே, ப்ராக்டிஸ் பண்ணுறதா இல்லையான்னு எனக்கு தெரியாது, பட் ஈஸ் எ குவாலிஃபைட் லாயர் அண்ட் ஹீ ஹேஸ் காட் ஹிஸ் ஓன் கல்ச்சரல் ஃபவுண்டேஷன், தபஸ் கல்ச்சரல் அகாடமி அப்படின்னு, பிகாஸ் ரொம்ப ஆர்ட்டோட இன்வால்வ் ஆனவர் அவர். அண்ட் இதையும் வந்து அதே சமயம் இந்த மாதிரி லிரிக்ஸ்னால் ஃபோக்கஸிங் மெயின்லி ஆன் ஸ்பிரிச்சுவல் அண்ட் டிவோஷனல் திங்ஸ். அவர் பேர் சொல்லலையே இன்னும், ஓகே, அவர் பேர் வந்து அஸ்வின் குமார் ஐயர். அஸ்வின்ஜி நமஸ்காரம், தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். நவ் உங்கள்கிட்ட வந்து நான் ஒரு ஃபஸ்ட்டு டு ஸ்டார்ட் வித், இந்த லிரிக்ஸ் வந்து சான்ஸ்கிரிட்டில் தான் ஃபுல்லாக பண்ணியிருக்கோம் இல்லையா, ஸோ வாட் ஆர் த சேலஞ்சஸ் தட் யூ ஃபேஸ்ட் இன் திஸ்? நமஸ்காரம் அடியேன் அஸ்வின். ஓ எஸ், தெர் வாஸ் அ பிக் சேலஞ்ச் நம்ம எழுத ஆரம்பித்தப்போ. முதல் சேலஞ்ச் என்னென்னா பெரியவாளை பற்றி ஒரு பாட்டு எழுதணும்னு, பெரியவாளை பற்றி நிறைய பாடல்கள் இருக்குது, புதுசாக ஏதாவது ஒன்று இதுக்காக எழுதணுமா, எழுதணும்னா அவரை பற்றி எழுதணும்னா அவர் புக்கு எழுதலாம், பாடலாம் மட்டும் இல்லை. அதில் என்ன மாதிரி நம்ம பெரியவாளை பற்றி அவருடைய குணாதேசங்களோ அவருடைய அவர் சொல்லிக் கொடுத்த விஷயங்களோ எதை ரிஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரி நம்ம எழுதணும் அப்படிங்கிறதெல்லாம் நிறைய யோசிச்சு கடைசியில் மனசில் வந்தது ஒன்றே ஒன்று தான், பெரியவாளை சார்ந்து நமக்கு இருக்கிற பக்தி பாவம், பெரியவா நமக்கு சொல்லிக் கொடுத்த சில விஷயங்கள். சரி, இதெல்லாம் வார்த்தைகளாக போட்டு எழுதலாம் அப்படின்னு நினச்சா எந்த மாதிரியான லாங்குவேஜ்
தமிழில் எழுதணும், முதல்ல தமிழில் எழுதலாமா சம்ஸ்கிருதத்தில் எழுதலாமா? தமிழ்னாலே தமிழில் எழுதினா கொஞ்சம் எல்லாருக்கும் பேசக்கூடிய தமிழில் எழுதலாமா, இல்லை கொஞ்சம் கிராமட்டிக்கலி இந்த கொஞ்சம் பழைய தமிழ் சொல்லுவாங்க அந்த மாதிரியான தமிழில் எழுதலாமா, இல்லை சம்ஸ்கிருதம்னா எப்படி எழுதலாம், இதெல்லாம் மனசில் ஓடிட்டு இருந்தது. அண்ட் வி வர் டிஸ்கஸிங் சாரோட ரொம்ப பேசி அப்புறம் நான் சொன்னேன், சார் பண்ணுறது நாம் இல்லை, நாம் ஒரு கருவி, நம்ம மூலமாக அவர் பண்ணிக்கிறார், ஸோ அவர்கிட்ட விட்டுருவோம், என்ன வர்றதோ நான் பண்ணித்தரேன், உங்களுக்கு எது கரெக்டாக இருக்குன்னு நீங்கள் பார்த்து சூஸ் பண்ணிக்கோங்க. இதுதான் உண்மை, இப்படி தான் நடந்தது. பெரியவாளை நம்ம பார்க்கும் பொழுது, பெரியவாளை நம்ம பூஜை பண்ணும் பொழுது, பெரியவாளை நம்ம அர்ச்சனை பண்ணும் பொழுது நமக்கு என்னெல்லாம் மனசில் தோணுமோ, முதல்ல நம்ம சொல்கிற வார்த்தை ஜெய ஜெயசங்கரா ஹரஹர சங்கரா, இதுதான் தாரக மந்திரம். பெரியவாளோட டிவோட்டியாக இருந்தால் நம்மளுடைய தாரக மந்திரம் ஜெய ஜெயசங்கரா ஹரஹர சங்கரா, அதுலேருந்து ஆரம்பிச்சு பெரியவா நமக்கு யார், எப்படி இந்த உலகத்துக்கு என்ன அப்படிங்கிறத சிம்பிளான, இது வந்து நம்ம சம்ஸ்கிருதம்னு சொல்லலாம், அத்தனை வார்த்தைகளும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது தமிழையும் யூஸ் பண்ணுற வார்த்தைகள் தான். ஸோ நம்ம தமிழில் பேசுகிறவர்களுக்கும் புரிகிற மாதிரி இருக்கணும், சம்ஸ்கிருதம் சான்ஸ்கிரடைஸ்டு தமிழ்னு சொல்லலாம், அந்த மாதிரியான ஒரு லாங்குவேஜில் புரிகிற மாதிரி சிம்பிளாக வந்தது. இது வந்து ஐ வில் நாட் டேக் கிரெடிட் ஆஃப் ரைட்டிங் இட், பிகாஸ் வி ஆர் ஐ ஆல்வேஸ் பிலீவ் தட் வி ஆர் ஆல் ஒன்லி டூல்ஸ் டு டேக் அஸ் டுவர்ட்ஸ் அ டெஸ்டினேஷன் ஆஸ் அனாயின்ட் பை மகா பெரிவா ஹிம்செல்ஃப். அவ்வளோதான், அவருடைய அனுகிரகத்தில் நம்மளால் எதுவும் பண்ண முடிஞ்சதுதான் தவிர வேற ஒன்றுமே கிடையாது. வேல் லக்ஷ்மிஜி, இப்போ சாங் எழுதக்கூடிய அந்த சேலஞ்சஸ்லாம் பற்றி சொன்னேன் இல்லையா, ஓகே சாங் எழுதியாச்சு, கம்போஸ் பண்ணியாச்சு, ரெக்கார்ட் பண்ணியாச்சு, அண்ட் அந்த ஃபைனல் மிக்ஸ் ஆகி வந்து ஃபஸ்ட்டு கேட்ட இல்லையா சாங்கு, ஹவு டிட் யூ ஃபீல்? ஒரே வார்த்தை தான் சார், டிவைன். ஓகே, இது வந்து நீங்கள் மிக்ஸ் ஆகி வர்றதெல்லாம் இல்லை, முதல்ல நம்ம பிளெயின் டியூன் கேட்கும் போதே எனக்கு அந்த ஃபீலிங் தான் இருந்தது. ஓகே ஓகே, இட்ஸ் கம்ப்ளீட்லி டிவைன். அண்ட் ஐ நோ, எனக்கு அப்போ வந்து இருந்த ஒரே ஒரு ஃபீலிங் என்னென்னா, இது ஒவ்வொரு ஆத்திரையும் ஒலிக்க போகிறது நான் காலம்புறேன், எவ்ரிடே இட் இஸ் கோயிங் டு பிகம் அ ரெகுலர் ப்ரேயர் சாங் நான் நிற்க தெரிஞ்சது எனக்கு. அவ்வளோ அழகான ஒரு டியூனு, அவ்வளோ அழகான ரெண்டிஷன் பாடுறது, அவ்வளோ அழகான ரெண்டிஷன், எல்லாத்துக்கும் மேலே ஃபுல்லி கவர்டு வித் பக்தி டுவர்ட்ஸ் பெரியவா. பெரியவா அது முழுக்கவே வந்து அந்த டியூன்லேயும் இருந்தது, நம்மளுடைய கம்போசிஷன்லேயும் இருந்தது, மியூசிக்லேயும் இருந்தது. பெரியவா மேலே இருக்க பக்தி நமக்கு பாட்டிலேருந்து அந்த டியூன்லேருந்து ஆரம்பிச்சு இந்த என்டையர் கம்போசிஷனில் தெரிஞ்சுது. இன்றைக்கும் சொல்கிறேன், த்ரிவினிட்டி இஸ் ஒன்லி வேர்ட் ஐ கேன் அட்டாச் டு தட் சாங். கரெக்ட், யூஆர் வெரி கரெக்ட் இன் த சென்ஸ். நீங்கள் இப்போ சொன்னோம்னா ஒரே ஒரு சின்ன விஷயம் இவாளோட ஷேர் பண்ணிக்கிறேன். அதாவது சித்தமன சொன்னார் இல்லையா, இட்ஸ் எ ப்ரேயர் சாங்னு, யூ வில் நாட் பிலீவ். நேத்திக்கு எனக்கு ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் வந்தது, அதாவது சார் எங்களை அறியாமல் நாங்கள் இதை பாடிட்டே இருக்கோம், அண்ட் இது வந்து ஒரு சாங் இல்லை, இட்ஸ் எ ஸ்லோகா அப்படின்னா. ஒரு அழகாக நம்மளை ஒரு கருவிகளாக யூஸ் பண்ணி இதை ஒன்று உருவாக்கி இருக்கிறது அவருடைய சித்தம், அவருடைய சித்தம் நடந்திருக்கு. நான் வெரி ட்ரூ, வெரி ட்ரூ. நீங்கள் உங்கள் அனுபவம் சொன்னீங்க இல்லையா, நேற்று வந்த மெசேஜ் கூட நீங்கள் ஷேர் பண்ணேன், அந்த மாதிரி எனக்கு வந்து பல அனுபவங்கள் வெளியில், இது வெளியில் வந்ததுக்கப்புறம் ஒரு சின்ன எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறேன். இது வந்து ஒரு 10 நாள் முன்னாடி நான் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தேன், எங்கள் ரிலேட்டிவ்ஸ் அந்த ஃபங்க்ஷன் தான், அங்கே வந்து அங்கே யாருடைய டெலிஃபோனோ அந்த மொபைல் ஃபோன் ரிங் ஆச்சு. ரிங் ஆச்சுன்னா இந்த பாட்டு, இதை வந்து இந்த பாட்டை வந்து ரிங்டோனாக வச்சுருந்தேன். நான் கேட்டேன் இது என்ன தெரியுமா அப்படின்னு கேட்டேன். அவன் வந்து சொன்னது வந்து, ஏ இது பெரியவா சீரியல் வந்து அதோடைய டைட்டில் சாங் ரொம்ப பிரமாதமாக இருக்குல்ல அப்படின்னான்ட்டு. நாட் நோயிங், வெரி க்ளோஸ் ரிலேட்டிவ் ஆஃப் மைன், நாட் நோயிங் தட் ஐ ஹேட் அ வெரி ஸ்மால் பார்ட் டு கான்ட்ரிபியூட் டுவர்ட் தட் சாங். அது தெரியாமல் நமக்கு ஒரு பாராட்டு வருது இல்லையா, அது வந்து ஒரு அப்ரிசியேஷன் வருது இல்லையா, இந்த மாதிரி ஒரு அனுபவம் இல்லை, பல இடங்களில் பார்த்துட்டேன். என்கிட்ட கேட்டு இது இந்த பாட்டு ரிங்டோனாக வச்சுக்கலாம் எப்படி பண்ணுறதுன்னு கேட்டு நிறைய பேர், ஐ எம் சீங் லாட் ஆஃப் பீப்புள். இப்போ அனதர் ஃப்ரெண்ட் ஆஃப் மைன், ஃப்ரெண்ட் ஆஃப் மை மதர், அவள் சொல்கிறா அந்த மாதிரி கார் சமைக்கும் போது இந்த பாட்டை பேக்ரவுண்டில் மொபைலில் போட்டுகிட்டே தான் சமைச்சுட்டுருக்கேன், எனக்கு அவ்வளோ நல்லா இருக்கு, கிவ்ஸ் சச் அ குட் ஃபீலிங் அப்படிங்கிறா. இந்த மாதிரி பல இடங்கள்லேருந்து இந்த பாட்டுக்கு ஒரு பாராட்டு வருதுங்கிறது வந்து தேங்க்ஸ் டு பெரியவா, வேறு ஒன்றுமே கிடையாது. அடுத்ததாக வந்து யா ஏன்னா ஹீ இஸ் சினானிமஸ் வித் சூப்பர் சிங்கர்ஸ் ஷ்ரவன், அவனும் ரொம்ப நீங்களாம் கேட்டுப்பட்டு ரொம்ப பிரமாதமாக பாடிருக்காமோ. ஷ்ரவன் வெல்கம்,
இதை வந்து அப்கோர்ஸ் உன்னை பற்றி பெருசாக சொல்லணுங்கிற அவசியமே இல்லை, யோ ஸோ வெரி உனக்கே ஒரு தனி ஃபேன் ஃபாலோயிங்லாம் இருக்குது. நான் மோரல்லஸ் அஸ்வின்கிட்ட கேட்டதே தான் உங்கள்கிட்டயும் கேட்க போகிறேன். அதாவது ஃபஸ்ட்டு திங் வந்து இது மாதிரி ஒரு ஃபுல் லென்த் சான்ஸ்கிரிட் சாங் இது வரைக்கும் நீ பாடியிருக்கியா? அண்ட் செகண்ட் திங், ஓவரால் இந்த ஜேர்னியில் வாட் ஹேஸ் பீன் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ்? எல்லோருக்கும் நமஸ்காரம். சார் சொன்ன மாதிரி இந்த டைட்டில் ட்ராக் மகாபெரிவா, இந்த அற்புதமான ஒரு சீரியலில் டைட்டில் ட்ராக் பாடுறதுக்கான ஒரு பாக்கியம் எனக்கு கிடச்சது, நான் ஒரு பெரிய பெரிய பிளெஸிங்காக நினைக்கிறேன். பெரியவாளுடைய பிளெஸிங், ஒரு அனுகிரகமாக நினைக்கிறேன். சார் சொன்ன மாதிரி இந்த சாகித்யத்தை பார்க்கும்போது ஃபுல்லாக சான்ஸ்கிரிட்டில் இருந்தபோது ஒரு சீரியலுக்கு ஃபுல் டைட்டில் சாங் சான்ஸ்கிரிட்டில் இது வரைக்கும் முன்னாடி வந்திருக்கா அப்படிங்கிற ஒரு தாட் தான் இருந்தது. ஏன்னா ஜென்ரலி இப்போ தமிழ் சீரியல் அப்படின்னா இட்ஸ் அஸ்யூம் தட் அந்த சீரியல் அதோட டைட்டில் ட்ராக்கும் தமிழில் தான் இருக்கும்னு. பட் இந்த மாதிரி ஃபுல் சான்ஸ்கிரிட்டில் எழுதி பாடுறச்சே அது என்னமோ அது ஒரு ஒரு பர்சனல் கனெக்ஷன் இருந்தது. ஏன்னா எனக்கு தமிழ் எவ்வளோ பிடிக்குமோ அதே அளவுக்கு சம்ஸ்கிருதமும் ரொம்ப பிடிக்கும். ஸ்கூலில் நான் ரெண்டு மொழியும் ரொம்ப ஆசையாக கற்றுண்ட ஒரு ரெண்டு மொழிகள் அது. அண்டு பீங் அ கர்நாடிக் வோக்கலிஸ்ட் மை செல்ஃப், செவரல் தீட்சிதர் கீர்த்தனைகள், சுவாதி திருநாள் கீர்த்தனைகள், ஊத்துக்காடு வெங்கடகவி கீர்த்தனைகள், அத்தனை கீர்த்தனைகளும் சான்ஸ்கிரிட்டை ரசித்து ரசித்து கற்றுன்ருக்கேன். அதனால் அந்த மாதிரி வந்து நம்மளால் வந்து ஒரு டைட்டில் ட்ராக் பாடுறதுக்கு சான்ஸ்கிரிட்டில் இருக்கிறச்சே அந்த ஜாய் வந்து அது சொல்லி மாளாது, அது அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. அவல் இத்தனை நேரம் வந்து நம்ம லிரிக்ஸ் அஸ்வின்குமார் ஐயர், அப்புறம் ஸ்ரவன் இவரை பற்றி அவளுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸஸ்லாம் ஷேர் பண்ணிட்டா, அடுத்ததா யா ஜனனி காமாட்சி. அவளையே கடைசியாக சொல்கிறேன் அப்படின்னா அதுக்கு ரெண்டு காரணம். ஒன்று வந்து அவள் கம்போஸ் பண்ணியிருக்கா பாடியிருக்கா, ஸோ அது ஒன்று. ரெண்டாவது வந்து அவள் இன்னும் வரல, ஏன்னா பாம்பேலேருந்து வந்துட்டுருக்கா, அவளுக்காக தான் நல்லா மீட் பண்ணிகிட்ருக்கோம். அண்டு ஆ வந்துட்டா. ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு த்ரீ ஆஃப் யூ, இட்ஸ் எ வண்டர்ஃபுல் திங். அதாவது பொதுவாக சொல்லுவாள் என்ன சொல்கிறதுன்னு தெரியலாம்பா, ஆனால் அப்படி இல்லை, நிஜமாகவே எல்லாமே பெரியவர்கள் அனுகிறாங்க. இந்த மாதிரி ஒரு ஓவர்வெல்மிங் ரெஸ்பான்ஸ் உங்களுக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். அப்படியே பிரமாதமாக இந்த டைட்டில் சாங் கிடச்சிருக்கு. ஸோ ஒன்ஸ் அகெயின் கங்க்ராச்சுலேஷன். வெல்கம். நமஸ்காரம். நமஸ்காரம். ஸோ ஃப்ளைட்லாம் சௌகரியமாக இருந்ததா? எல்லாம் சௌகரியம். ஓகே, வெரி குட். இப்போ வந்து இவாழ்த்தெல்லாம் கேட்டது மோரல்லஸ் அதே தான் உங்கள்கிட்டையும் கேட்க போகிறேன். அதாவது ஃபஸ்ட்டு திங் வந்து ஒரு ஒரு சான்ஸ்கிரிட், டோட்டல் சான்ஸ்கிரிட் லிரிக்ஸு, அதுக்கு வந்து இது வரைக்கும் நீ அதுக்கு ஏதாவது அதே மாதிரி கம்போஸ் பண்ணியிருக்கா? இல்லை சீரியலுக்கு பண்ணியிருக்கலாம், இது மாதிரி ஐ மீன் டிவோஷனல் சாங்க்கு பண்ணியிருக்கலாம், பட் ஒரு சீரியலுக்கு இந்த மாதிரி கம்போஸ் பண்ணியிருக்கேன் நம்பர் ஒன். செகண்ட் திங் வந்து கொஞ்சம் ஆக்வர்டான கேள்வி அது, how was it working with me? Na first question answer pandren ena second vandu romba yosichu pesanum nenikiren. First vandu sanskrit nariya paadi irken na vandu first time compose pandren sanskrit lyrics ku and adu vandu pannum bodhu enak vandu adu oru paata avo appadi theriyala avara edho jabichu oru ஸ்தோத்திரம் மாதிரி தான் நான் எடுத்துட்டு ஐ ஸ்டார்டட் கம்போசிங். அப்புறமா அதில் அரேஞ்ச்மெண்ட் போட்டு அது ஒரு ரிதமில் வந்த மாதிரி ஒரு ஒரு ஃப்ளோவில் பாட்டு மாதிரி வந்ததே தவிர, வென் ஐ காட் இட், எனக்கு ஏதோ பெரியவாவோட ஒரு ஸ்தோத்திரம் கையில் கிடச்ச மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீலிங் இருந்தது. அப்படி தான் அது ஆரம்பிச்சுது. அப்புறம் ரெண்டாவது கண்டிப்பாக ஆக்வர்டான க்வெஸ்டின் தான். எல்லாரும் வந்து உங்களை வந்து பயங்கரமா பிரைஸ் பண்ணி எல்லாம் சொல்லியிருப்பா, நான் கொஞ்சம் உரிமை எடுத்துன்னு நீங்க ரொம்ப படுத்திட்டேன்னு சொல்ல போறேன். ஜோக்ஸ் அபார்ட், ஆக்சுவலி ஒரு 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 ஃபாதர்லி ஒரு கைடன்ஸ் எனக்கு இந்த ப்ராஜெக்ட்ல, இந்த மாதிரி பண்ணு, இந்த மாதிரி பண்ணு, இப்படி பண்ணனாக்க இமோஷன்ஸ் வெளியில வரும், ரெண்டு ராகத்தை நம்ம சேர்த்துக்கலாம், அதெல்லாம் நான் எனக்கு ஆசை இருந்தது. இவ்வளோ நல்ல லிரிக்ஸ் இருக்கே, ஒரு ரேவதி மாதிரி ராகம், இன்னொன்று இன்னும் கொஞ்சம் ஒரு ஒரு ப்ளசன்ட் இது கொடுக்குற மாதிரி ஒரு ராகம்னா டக்கு நீங்களே சொல்லிட்டு அந்த மாதிரி வி டென் ஹாவ் டு சே மெனி திங்ஸ், நிறைய விஷயங்கள் அப்படியே ஒரு வேவ் லென்த்து. ஸோ அதனால எனக்கு வந்து ஒரு விதத்தில் நிறைய திட்டும் வாங்கினேன். இல்லை ஒரே ஒரு நிமிஷம், அது சின்ன நான் ஒரு
ஆன் சீரியஸ் நோட் நான் சொல்கிறேன். அதாவது படுத்துறேன் திட்டுறேன் அப்படின்னு சொல்கிறேன் இல்லையா. சி ஆக்சுவல் அது என்ன இதுன்னா, ஐ வாண்ட் டு கெட் தி பெஸ்ட் அவுட் ஆஃப் அந்த பாட்டம் லைன் இஸ் தட், இட்ஸ் நாட் தட் திட்டணும் அப்படிங்கிறது இல்லை. ஸோ அஃப்கோர்ஸ் எவ்ரிபடி ஹேஸ் டேக்கன் இட் இன் த ரைட் ஸ்பிரிட்ஸ் இன்க்ளூடிங் யூ. அது அப்போ சத்தம் போடுவோம், அது கொஞ்சம் இதுவாக இருக்கும், தென் யூ கம் அவுட் ஆஃப் தேட். அண்ட் தட் இஸ் ஒய் that could be one of the reasons that the part adunala mattum solla, but that is one of the reasons in the part inda alavukku problem a irukku appadina ana menakkal irukku pathiya ayyo yo thirumba kekkra marudi panna solra marudi panna solra appo thonum adu, but final output varumbodhu nama ellarkkum oru satisfaction irukum kandipa. Na first ungalku thanks sollanum sir for giving me this opportunity. Anga avarku sonna akka avar unga moolama anjichirkar and romba romba sandosham. Well, Ashwin ji, Shravan and Janani, இண்டிவிஜுவலாக உங்களோட சேலஞ்சஸ் என்ன, இதில் எப்படி இது பண்ண எல்லாம், ஆல் தோஸ் திங்ஸ் யூ ஷேர்ட் அண்ட் இட் வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் டு நோ ஃப்ரம் யூ. ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் கேட்க கூட இதெல்லாம் பற்றி, அது இப்போ சீரியல் பண்ணணும் அது இது அப்படியே தான் இருந்தோம். அட்லீஸ்ட் இன்றைக்கி வந்து ஆக்சுவலாக பார்க்க போனால் ஃபஸ்ட்டு டைம் நாங்கள் நாலு பேர் சேர்ந்து மீட் பண்ணுறோம் இன்றைக்கி. ஏன்னா நம்ம இவர் வந்து ஹீ இஸ் பிஸி வித் இஸ் ஓன் ஒர்க் அண்ட் அவள் வந்து பாம்பேலேருந்து வந்து போயிட்டு இருப்போம், இந்த மாதிரிலாம் நான் நடந்துட்டு இருந்தது. ஸோ ஒன் ஆஃப் த திங்ஸ் வி ஃபீல் ஹாப்பி அபவுட் இஸ் நாலு பேர் இன்றைக்கி சேர்ந்து மீட் பண்ணுறோம். அண்ட் யா கம்மிங் பேக் டு திஸ், ஸோ அதை இப்போ சொல்லி முடிச்சேன். இப்போ வாட் ஐ வாண்ட் டு நோ ஃப்ரம் த த்ரீ ஆஃப் யூ, யூ ஹேவ் டு பி வெரி ஆனஸ்ட், ஓகே. இந்த சாங் வந்து இந்த அளவுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் வரும் அப்படின்னு யாராவது எதிர்பார்த்தீங்களா? பி ஆனஸ்ட். எதிர்பார்த்தேன் சார், இஃப் யூ ரிமெம்பர், உண்மையை சொன்னால் நிஜமாகவே எதிர்பார்த்தேன். இது வந்து பாட்டு நம்ம பண்ணதுக்கு அப்புறமா இல்லை, பாட்டுக்கு முன்னாடியே நம்ம கம்போசிஷன் பாடுறதுக்கெல்லாம் முன்னாடி நம்ம இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கும் போது, அந்த கோர்ஸ் ஆஃப் த ப்ராஜெக்ட், இந்த ஸ்கிரிப்டை பற்றி பேசும்பொழுது எனக்கு தெரியும் இதுக்கு உண்டான பாடல், அது டைட்டில் சாங்காக இருந்தாலும் சரி, நடுவில் வந்தாலும் சரி, இல்லை அது ப்ராஜெக்ட் பர்சேவாக இருந்தாலும் சரி, அதோடைய டெப்த்து ரீச்சு அபாரமாக இருக்கும் தெரியும். தட் வாஸ் விஷ்வல் திங்கிங். கரெக்ட், விஷ்வல் திங்கிங். பட் என்னன்னா, எனக்கு இந்த கான்ஃபிடன்ஸ் ஈவன் பிஃபோர் நம்ம அந்த லிரிக் எழுதுறதுக்கு முன்னாடி, காரணம் என்னென்னா இதுக்குள்ள போகக்கூடிய இன்கிரீடியன்ஸ் நான் ஆரம்பத்துலேருந்து பார்த்துட்டுருக்கேன். ஐ ஹவ் பீன் ஃபார்ச்சுனேட் ஆக்சுவலி டு சீ ஃப்ரம் த பிகினிங் இதுக்குள்ளே என்னெல்லாம் போகிறதுன்னு, அந்த சாமகிரிகள்லாம் போகிறது இல்லையா, எல்லாமே பியூரான பக்தி தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்னாக்கா, சின்ன இந்த பாட்டு எழுதணும்னு நினைக்க ஆரம்பிக்கும் பொழுது என்ன எழுதலாம், இப்போ பெரியவாளை நம்ம வரையே சொன்ன மாதிரி, இப்போ பெரியவாளை வந்து நம்ம என்ன உலகத்து எல்லாருமே எல்லாமே சொல்லிட்டேன், அவர் அவரை பற்றி சொல்கிறதுக்கு நமக்கு தகுதியோ அறுதியோ இருக்கான்னு கூட தெரியாது. என்ன எழுதலாம் அப்படிங்கும்போது எனக்கு ஒரே ஒரு ஃப்ளாஷ் தான் மனசில் தோணித்து, திரும்ப திரும்ப மனசில் வந்துன்றது சூரியன். லைக் ஹவு சன் டிஸ்பெல்ஸ் டார்க்னஸ் ஃப்ரம் த ஃபிசிகாலிட்டி ஆஃப் திஸ் எர்த், பெரியவாளை அப்படி தான், சூரியன் தான், அவர் வந்து ஹி டிஸ்பெல்ஸ் டார்க்னஸ் ஃப்ரம் த எவ்ரி சிங்கிள் கார்னர் ஆஃப் அவர் சோல். ஏன்னா நம்ம சோல் உள்ள ஆத்மாவே பார்த்தீங்கன்னா, we have several layers of ourselves, namakku therinja sila layer, namakku theriyada sila layer, karma vanala vandu sila serndha sila layer, ellame irukku idu ella darkness um nook and corner and indu idukla irukra darkness la pokkukudiya ore vallamai ulladhu perivaarude anugraham da avar suryan appadina thonidhu adanal da thirumba thirumba andha paattla pathinaaka repetitive ah suryana refer pandra mari nariya words varum, divakaram, bhaskaram, bhanu அப்படிங்கிற மாதிரி பல வார்த்தைகள் வந்து, ஏன்னா திரும்ப திரும்ப ஆச்சாரியானா யாரு, பெரியவானா மகாபரி மகாசுவாமினா யாரு அப்படின்னா, உனக்குள்ள இருக்கிற அத்தனை டார்க்னஸையும் போக்க வல்லமைக்கூடிய ஒரு சூரியன். வந்தனம், கோட்டி வந்தனம், காம கோட்டி, ஞான பாஸ்கரம், இஸ் ஞான பாஸ்கரம். ஸோ இந்த மாதிரி இது வந்து ஒரு சின்ன ஆஸ்பெக்ட் ஆஃப் திஸ் என்டையர் ஜேர்னி. இந்த ஜேர்னியில் பார்த்தீங்கன்னாக்க அந்த பெரியவா சீரியல்ல ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சின்ன சின்ன டைலாக்காக இருந்தாலும் சரி, இந்த கேரக்டர்ஸ் விச் ஆர் கிரியேட்டட், எனக்கு ஒவ்வொருத்துலேயுமே இந்த சாநித்தியம் இருந்தது. அந்த சாநித்தியம் இருந்ததுனால சார் நான் என்ன சொல்ல வரேன்னாக்கா, எனக்கு வந்து தெரியும் ஓரளவுக்கு நல்லாவே டெப்த்து டீப்பாக ரீச் ஆகும் தெரியும். ஆனால் இது கொடுத்துருக்கக்கூடிய இந்த பிராபல்யமும் சரி, இது கொடுத்துருக்கக்கூடிய அந்த டெப்த்து ரீச் எதுவாக இருந்தாலும், வாட் எவர் யூ கேன் கால் இட் அஸ் த ஃபீட்பேக் ஃப்ரம் பீப்புள், ரீச் ஆஃப் த சீரியல் பர்சேவாக இருந்தாலும் சரி இருக்கும்னு தெரியும். அந்த பக்திக்குண்டான எஃபர்ட்ல அது இந்த இந்த ஒரு எக்ஸ்ட்ரா லெங்க் போயிருக்கு இல்லையா, அந்த ரீச் த டெப்த் இட் இஸ் கான். இதுக்கு காரணம் ஒன்னே ஒன்று தான், பெரியவாதம், வேற ஒன்றுமே கிடையாது, அவருடைய அனுகிரகத்தினால இது திஸ் திஸ் இஸ் ரீச். பட் இதை நான் தான் எதிர்பார்த்தேன்.
நிச்சயமா நான் நினைக்கல, ஏன்னா நான் வந்து நிச்சயமா நினைக்கல. ஏன்னா வந்து இப்போ ஏன்னா இது சாணக்கியா சார் இந்த மாதிரி கூப்பிட்டு இது பாடணும் அப்படின்னு சொன்னாங்க. அண்டு ஜனனி அக்கா அதை பியூட்டிஃபுல்லாக கம்போஸ் பண்ணியிருக்காங்க. அண்டு இதை பாடி இதை ஸ்ரத்தையாக பாடணும் அதெல்லாம் இருந்தது, பாடினோம் எல்லாம் பண்ணோம். பட் இவ்வளோ ஒரு ஓவர்வெல்மிங் ரெஸ்பான்ஸ் வரும்னு நிஜமாவே நினைக்கல. இது வந்து ஒரு பெரியவா ஆந்தமாவே ஆயிருக்கு. இது வந்து வெறும் டைட்டில் ட்ராக்கா இல்ல, இதுக்கு ஒரு பெரிய காரணம் அவருடைய அனுகிரகம். பட் அதை தாண்டி நான் என்ன நினைக்கிறேன்னா, ஜென்ரலி ஒரு சீரியல்ல நம்ம பாக்கறச்சே ஒரு ஃபர்ஸ்ட் ஃபியூ எபிசோட்ஸ் வந்து அந்த ஃபுல் சாங் போட்டுட்டு அதுக்கப்புறம் மேபி அந்த ஒரு இம்பார்ட்டன்ட் போர்ஷன் ஒரு கோரஸ் லைனோ இல்ல ஒரு ஹுக் லைனோ அது மட்டும் தான் போடுவாங்க. பட் அப்படி இல்லாம ஃபுல் டெடிக்கேட்டட் 5 minutes இன் எவ்ரி எபிசோட் சாணக்கியா சார் வந்து இதை வந்து இந்த கொடுத்துருக்காரு. அது வந்து இது ஒரு பெரிய ஒரு இந்த பாட்டுக்கான ஒரு பெரிய ரீச் அப்படின்னு நான் நினைப்பேன். இதை அது மட்டும் இல்லை, இதை பப்ளிக்லேயும் நான் கச்சேரிகளில் ஒன்று விடாமல் நான் பாடிட்டு இருக்கேன் எல்லா இடத்துலையும். இன்ஃபேக்ட் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா, ஐ ஹேட் த கிரேட் பிளெஸிங் டு பர்ஃபார்ம் அட் காஞ்சி காமாட்சி அம்மன் டெம்பிள். அங்கே வந்து பாடுறச்சே ஃபஸ்ட்டு ஒரு தடவை இந்த பாட்டை பாடிட்டேன். அப்புறம் யூ வில் நாட் பிலீவ், இன்னொரு குரூப் ஆஃப் பீப்புள் வந்து நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம் எங்களுக்காக இன்னொரு தடவை பாடுங்க அப்படின்னு சொல்லி ரெண்டு தடவை ரிக்வெஸ்ட் பண்ணி எல்லாரையும் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணா, எழுதினவா கம்போஸ் பண்ணவா பாடினவா இந்த சீரியல் எல்லாமே. ஸோ ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அது மட்டும் இல்லை, நிறைய யூடியூப் மெசேஜஸ் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் அக்ராஸ் சோஷியல் மீடியா த ரீச் ஹஸ் பீன் வெரி கிரேட் ரொம்ப. ஸோ அந்த மாதிரியான ஒரு கிரேட் ரெஸ்பான்ஸ் இந்த பாட்டுக்கு, அதில் ஒரு சின்ன பங்கா இருக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். சார் உண்மையை சொல்ல போனா நான் அதெல்லாம் எதுவுமே யோசிக்கல. எனக்கு வந்து பெரியவாக்கு வந்து ஏதாவது ஒரு காணிக்கையா பண்ணணும்னு ஒரு ஆசை. அப்போதான் ஒரு ஒரு சான்ஸ்ல we got to know each other and அப்போதான் நீங்க டைட்டில் சாங் பண்ணிட்டு இருக்கோம், நீ வேணா ட்ரை பண்றியா அப்படின்னு கேட்டு ஒரு ஒரு எய்மோடையோ இல்லை இதை அச்சீவ் பண்ணணுமோ இல்லை இவ்வளோ நன்னா பண்ணணும் அப்படியெல்லாம் நான் வந்து யோசிக்கவே இல்லை. அது வந்தது லிரிக்ஸு ஒரு 1 hour டியூனும் வந்தது, அது அப்படியே ஒரு ஃப்ளோவாக நம்ம வந்து வி எக்ஸ்சேஞ்ச் டிஃப்ரெண்ட் சேஞ்சஸ் இந்த மெலடி. பட் அதுக்கப்புறம் என்ன ஆச்சுங்கிறது ஐம் ஸ்டில் ப்ராசஸிங். ரொம்ப ஓவர்வெல்மிங்காக தான் இருக்குது, பட் ஜனனி அப்படின்னு பழக்கணும் எனக்கும் தெரியாது. It was wonderful working with her. நாங்க இதுக்கு முன்னாடி மீட் பண்ணது இல்லை பர்சனலா, பட் ஐ நோ ஹர், ஷி ஆல்சோ நோஸ் மீ. அண்ட் அவங்க கம்போசிங்ல இருக்காங்கன்றதும் எனக்கு தெரியாது. அண்ட் இது மூலமா வந்து ஒரு பியூட்டிஃபுல் காம்போசிஷன் பாடுறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சது. இதை ரொம்ப பியூட்டிஃபுல்லா கம்போஸ் பண்ணியிருக்காங்க ஜனனி, ரெண்டு ராகங்கள்ல ரேவதியும் பிருந்தாவன சாரங்காலையும். இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் கலர் கொடுக்குற ஒரு ஒரு டைட்டில் ட்ராக் இது. ரெண்டு ராகத்துக்கும் ஒரே நோட்டு தான் வித்தியாசம், ஆனால் அந்த ஒரு நோட்டில் ஒரு மேஜிக்கல் டிஃப்ரென்ஸ், டிஃப்ரென்ஸ் இன் மூட், டிஃப்ரென்ஸ் இன் கலர், டிஃப்ரென்ஸ் இன் த என்டையர் பர்ஸ்பெக்டிவ், அது ரொம்ப அழகாக வந்து இந்த காம்போசிஷனில் அவங்க வெளிக்கொண்டு வந்திருக்காங்க. அதனால் ரொம்ப தேங்க்ஸ் ஜெனனி ஃபார் கம்போசிங் இட் ஸோ பியூட்டிஃபுல்லி அண்ட் மேக்கிங் ஆல் ஆஃப் அஸ் அ பார்ட் ஆஃப் இட். சாணக்கியா சாருக்கு பெரிய தேங்க்ஸ். இந்த பெரியவா சீரியல்ங்கிறது, பெரியவா மேலே பக்தி, பெரியவாருடைய டிவோட்டீஸுங்கிறது பெரிய சாகரத்தில் கட்டுற ஒரு ராமசேத்து. அந்த ராமசேத்துவில் ஒரு சின்ன அணிலாக என்னால் கான்ட்ரிபியூட் பண்ண முடிஞ்சதுக்கு பகவத் கிருபா எனக்கு வந்து ஒரு பெரிய திருப்தியை தருது. இது வரைக்கும் எத்தனையோ எழுதியிருந்தாலும் எவ்வளோ ப்ரொடக்ஷன்ஸ் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாலும் நம்மளை பெரியவா இந்த காசுக்காக யூஸ் பண்ணிட்டு இருக்கா அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய திருப்தி எனக்கு. இது எவ்வளோ கண்டினியூ ஆக முடியுமோ, இதில் இன்னும் எவ்வளோ பண்ண முடியுமோ அது பண்ணக்கூடிய ஆசை எனக்கு இருக்குது. காட் வில்லிங், ஆச்சாரிய கிருப்பா நடக்கும். நன்றி. ஃபைனல் வேர்ட்ஸ் ரசிகா, யூ வாண்ட் டு ஷேர் எனிதிங்? இந்த டைட்டில் ட்ராக்குக்கு ஓவர்வெல்மிங் ரெஸ்பான்ஸ் கிடச்சிருக்கு. நான் சொல்லணுங்கிறது இல்லை, உலகம் எங்கும் இருக்கிற பெரியவா டிவோட்டீஸ்,
சனாதன தர்மம் ஃபாலோ பண்ணுற அத்தனை பேருக்கும் இந்த பாட்டு போய் சேர்ந்துருக்குன்னு நினைக்கிறச்சே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதில் எனக்கு பாட கிடச்சிருக்கு அப்படிங்கிறச்சே அது ஒரு பெரிய அனுகிரகம், ஒரு பிளெஸிங்காக நினைக்கிறேன் பெரியவாட்டேந்து. அண்ட் இதை ஏற்படுத்தி கொடுத்த, ஒரு வாய்ப்பை கொடுத்த சாணக்கியா சாருக்கு பெரிய பெரிய நன்றிகள். அண்ட் டெஃபினட்டாக டியூன் பண்ண ஜனனி காமாட்சி, அண்ட் மெயினாக லிரிக்ஸ் எழுதின நம்ம அஸ்வின் சாருக்கு, ரொம்ப அழகாக எல்லாருக்கும் புரியற மாதிரி எளிமையான சம்ஸ்கிருதத்தில் எல்லா வார்த்தைகளும் எல்லாம் புரியற மாதிரி எழுதினத்துக்கு அதை வந்து ரொம்ப பெரிய தேங்க்ஸ். இதெல்லாமே ஒரு டீம் எஃபர்ட்டாக தான் நான் வந்து நினைக்கிறேன். இது ஒவ்வொருத்தர் ஒரு ஒரு ஜாபுக்கு அசைன் பண்ணி எல்லாரும் சேர்ந்து இதை வந்து ஒரு இந்த ஒரு பாட்டை ஒரு தயாரிப்பாக இன்றைக்கி வந்து உங்களுக்கு வழங்கியிருக்கோம். அதில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு பர்டிகுலர்லி என்ன தோன்றதுன்னா, எப்படி எம்எஸ் அம்மாவுக்கு மைத்ரியின் பஜத்தை பிரிவாக கொடுத்தாலோ எங்கே எல்லாருக்கும் இந்த ஜெய ஜெயசங்கரை பாட்டு கிடச்சிருக்கு பெரியவா பிளஸ்ஸிங்கில் அப்படின்னு எனக்கு அப்படி தோன்றது பர்சனலாக. யூஎன்ல அம்மா போய் பெரியவா எழுதின அந்த பாட்டை பாப்புலரைஸ் பண்ணி உலகம் எங்கும் அது இன்னைக்கும் பேசப்படுற பாட்டாக இருக்கு. அந்த அந்த மாதிரி அந்த அந்த மேக்னிடியூடாக அந்த லெவலான்னு எனக்கு தெரியாது, கண்டிப்பாக இல்லை. பட் பெரியவா எங்களை சூஸ் பண்ணி ஒரு அனுகிரகமாக இந்த பாட்டை எங்களுக்கு கொடுத்துருக்காரு அப்படின்னு நான் ரொம்ப நினைக்கிறேன். நான் உங்களுக்கு தான் நன்றி சொல்லணும் ஃபார் கிவிங் மீ such a wonderful opportunity. அவரோட கிரேஸ் உங்க மூலமா எனக்கு வந்ததுன்னு தான் நினைக்கிறேன். அண்ட் இந்த பாட்டை ரசித்து கேட்டவா, இதை டெய்லி கேட்டுருக்கிறவா இந்த சீரியல் மூலமாகவோ இல்லை தனியாக இது மட்டுமே கேட்குறவாலும் நிறைய பேர் எனக்கு இண்டிவிஜுவலாக கமெண்ட்ஸ் அனுப்பிச்சிருக்கேன், சார் மூலமாகவும் அனுப்பிச்சிருக்கேன். ரொம்ப சந்தோஷம், மனமார்ந்த நன்றி உங்க எல்லாருக்கும். ப்ளீஸ் கேட்டுட்டே இருங்கோ, அண்ட் இந்த சீரியலையும் பார்த்து ரசித்து ப்ளீஸ் டூ சப்போர்ட் அண்ட் கிவ் அஸ் த என்கரேஜ்மெண்ட். பிஃபோர் வி சைன் ஆஃப், ஓகே, நான் வந்து அவளுக்கு என்ன சொல்லலை என்னன்னா, எனக்கு வந்து ஐம் பீயிங் ரியலி ஆனஸ்ட், ஏன்னா நிறைய பேர் என்கிட்ட இது அனுப்பிச்சிருக்கா, மெசேஜஸ் வந்துட்டுருக்கு. அப்புறம் சிலதெல்லாம் உங்களுக்கு கூட ஃபார்வர்ட் பண்ணியிருக்கேன் நான். அதாவது வந்து மோஸ்ட் ஆஃப் தெம் அவள் லைவாக பாடி கேட்கணும்னு ஆசைப்படுறாள். ஸோ ஜனனி அண்ட் ஷ்ரவன், இது வந்து நேயர் விருப்பம் மட்டும் இல்லை, பர்சனலாக எனக்கே, ஏன்னா அப்போ சாங் ரெக்கார்ட் பண்ணும்போது ரெண்டு பேரும் இன்னும் பாடினேங்கிறது ஒரு பக்கம். பட் இப்போ இந்த அளவுக்கு ஆனதுக்கு அப்புறம் I'll be very happy. இப்போ வந்து ரெண்டு பேரும் அந்த சாங்கை வந்து யூ ஷுட் ரெண்டர் இட் ஃபார் மை சே அண்ட் ஃபார் த சேக் ஆஃப் தி ரசிகா. ஜய ஜய சங்கர சங்கர ஹர ஹர சங்கர, ஜய ஜய சங்கர சங்கர ஹர ஹர சங்கர, சங்கரம் ஜய சங்கரம் சந்திரசேகரம் சுதாகரம், சங்கரம் ஜய சங்கரம் சந்திரசேகரம் சுதாகரம், காஞ்சிபுர நிவாசம் புவனரக்ஷிதம் கிருபாகரம், காஞ்சிபுர நிவாசம் புவனரக்ஷிதம் கிருபாகரம், காஞ்சனாம்பர பூஷண பக்த பாலனம் தயாபரம், வந்தனம் கோட்டி வந்தனம் காம கோட்டி ஞான பாஸ்கரம், வந்தனம் கோட்டி வந்தனம் காம கோட்டி ஞான பாஸ்கரம், ஜய ஜய சங்கர சங்கர ஹர ஹர சங்கர, சாம்பவம் சிவ சாம்பவம் பஸ்மபூஷண யோகினம், சாம்பவம் சிவ சாம்பவம் பஸ்மபூஷண யோகினம், ஞானீ ஜன சேவிதம் வேத வேதாந்த பரிபாலனம், ஞானீ ஜன சேவிதம் வேத வேதாந்த பரிபாலனம், சூரிய கோட்டி பிரகாசம்
பிரகாசம் சங்கரேந்திர பிரபாகரம் சூரிய கோடி பிரகாசம் சங்கரேந்திர பிரபாகரம் வந்தனம் கோடி வந்தனம் காம கோடி ஞான பாஸ்கரம் வந்தனம் கோடி வந்தனம் காம கோடி ஞான பாஸ்கரம் ஜய ஜய சங்கர சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர சங்கர ஹர ஹர சங்கர 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 சந்திரசேகர ஆதிசங்கர சார் நிஜமாவே சொல்றேன் நான் எக்ஸாஜரேட் பண்ணல What a divine voice! Yeah, I mean, overall, now, I think நீங்க இப்ப கேட்டீங்க லைவா it transports you to a totally different world. I mean, இது எல்லாமே சொல்ற மாதிரி கடவுள் கடாட்சம் தான், கடவுள் அனுகிரகம் தான். ஸோ ஐ ஃபீல் தட் இத்தனை நேரம் இந்த என்டையர் எபிசோட் வந்து நீங்கள் ரசிச்சிருப்பீர் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அண்ட் ஆமாம், அடுத்த வாரத்துலேருந்து அதாவது 18th March எபிசோட் நம்பர் 17, ஏன்னா நிறைய பேர் எனக்கு மெசேஜ் சார் எப்போ சார் அதை ஆரம்பிக்க போகிறேன் எப்போ சார் ஆரம்பிக்க போகிறேன் தி வெயிட் இஸ் ஓவர். ஸோ நெக்ஸ்ட் சாட்டர்டே அதாவது 18th எபிசோட் நம்பர் 17 ஸ்டார்ட் ஆகும். அண்ட் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இது வந்து 26ங்கிறது 52 எபிசோட் வரைக்கும் போகிறது ஆஸ் ஆஃப் நவ். இது 52ங்கிறது இன்னும் கடவுள் அனுகிரகத்தில் பெரிய அனுகிரகத்தில் இன்க்ரீஸ் ஆனாலும் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அது அந்த ஸ்டேஜில் நம்ம பார்த்துக்கலாம். அண்ட் பிஃபோர் ஐ சைன் ஆஃப் வழக்கமாக சொல்கிறது தான், என்னோடய யூடியூப் சேனலுக்கு தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா யூடியூப்லேயே என்ன சொல்கிறாங்கன்னா திரும்ப 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 அவளுக்கு சொல்லுங்கள், ஏன்னா நிறைய பேர் பார்த்துட்டு விட்டுருவா, சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஏன்னா சப்ஸ்கிரைப் பண்ணால் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் எல்லாருக்கும். ஸோ நம்மளோட என்ன அடுத்த வீடியோ அப்லோட் ஆகுதோ அதெல்லாம் எல்லாருக்கும் தெரிய வரும். நாட் ஓன்லி தட், ட்ரை டு ஸ்ப்ரெட் த வேர்ட். ஏன்னா ஐ டோன்ட் மைண்ட் ரிப்பீட்டிங் இட், இது கமர்ஷியலாக நான் பண்ணலை, இட்ஸ் வேர்ட் ஆஃப் மவுத் தான் போயிட்டு இருக்கு. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சவா எல்லாத்தையும் இந்த இதை பெரியவா சீரியஸை பற்றி ஷேர் பண்ணுவா, அது ஒரே ஒரு வேண்டுகோள் தான் எங்கிட்டேருந்து. ஸோ இத்தனை நேரம் பொறுமையாக பார்த்துட்டு இருந்த உங்கள் எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி நன்றி நன்றி. மகா